அரோமா ஹோம் குக்கிங் சேனல். அரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பூஜை பாத்திரம் எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணணும். நான் போன வாரமே வாஷ் பண்ணல. இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லா வந்து என்னெல்லாம் வேலை பண்ண அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நான் எதுவும் சமைக்க போறது கிடையாது, ஃபுல்லா கிளீனிங் தான். அதனால வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆகுது. என்னோட டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. இப்போ நான் என்னோட குட்டீஸை ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து வீட்டில் என்ன எதையுமே செய்யலை. போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்னு ஒரு ஹாஃப் அன் அவர் படுத்துட்டேன். இப்போ நான் சமைச்சிட்டேன். என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னா கீரையும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து ரவா உப்புமா செஞ்சுருக்கேன். இன்னும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடல. வந்து அவங்க சாப்பிட்டு திருப்பி வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து அமேசானில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் கேப்பில் வந்து சாப்பிட்டு போவாங்க. இப்போ கிச்சனும் அமக்கலமாக தான் இருக்குது. நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இன்னும் நான் க்ளீன் பண்ணலை. ஏன்னா நேற்று வந்து நான் நான்வெஜ் சமைச்சிருந்தேன், அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும். அதனால் நான் அதை அப்படியே போட்டு போயிட்டேன். இப்போ நான் ஒரு ஒரு வேலையாக பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா விநாயகர் நாடகம் ஓடிட்டுருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி சீரியல் பார்க்க ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பெட்டெல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே விம்மும் கொஞ்சம் வினிகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து தண்ணி போட்டு மேடையெல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சிட்ருக்கேன். இப்போ நான் தொடச்சி முடிச்சதுனால எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் கேஸ் வச்சுருக்க பக்கம் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டைல்ஸ் எல்லாம் சுத்தமாக தொடச்சிக்கலாம். கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தொடச்சாச்சு. பாத்திரம் எல்லாமே எடுத்து நம்ம கரெக்டாக அந்தந்த பிளேஸில் வச்சிட்டோன்னா நம்மளோட வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ வீடு மட்டும் துடைக்கணும். இப்போ நான் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் போன வாரமே நான் வந்து வாஷ் பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த 3 நாட்கள் பிரச்சனை, அதனால் நான் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் வந்து சுத்தமாக தொடச்சிட்டு சுவாமி படத்தில் இருக்க குங்குமம் மஞ்சள் எல்லாமே தொடச்சிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 11:30 ஆகுது. இப்போ நான் என்னோடய சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால வேலையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி துடைக்கணும். அந்த வேலையை இப்போ நான் பார்க்க போகிறேன். அதனால் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரப்போகிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:40 ஆக போகுது. இப்போ நான் வீடெல்லாம் துடைச்சிட்டேன், வேலை முடிச்சிட்டேன். இப்போ வந்து பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும். நான் வந்து ஒரு 15 நிமிஷம் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ண போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் சிங்கில் வந்து பாத்திரம் சேர்ந்துருச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாருமே உங்கள் பூஜை பாத்திரத்தை எப்படி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டு லிங்க் கொடுத்துருந்தாலும் அந்த லிங்க் என்ன ப்ராப்ளத்தினால ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு தேய்ச்சி காமிக்கிறேன். இப்போ நான் விம் ட்ராப்ஸ் போட்டு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண போகிறேன். பூஜை பாத்திரத்தை தயவுசெய்து சுடு தண்ணியில் போடாதீங்க. அது விட மிகப்பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. அந்த வேலையை தயவுசெய்து செய்யாதீங்க. உங்களால் பூஜை பாத்திரத்தை வந்து என்னால் அவ்வளோ பாத்திரம் தேய்க்க முடியல அப்படின்னு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா தயவுசெய்து எடுத்து வச்சுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ பாத்திரம் வேணுமோ
அதை மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அதை வாஷ் பண்ணுறதுக்கு சோம்பேறிதனை பட்டுட்டு சுடுதண்ணியில் போடுறீங்க, அதை விட பாவமான விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் விம் ட்ராப்ஸ் போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ A1 அப்படின்னு ஒரு கிளீனிங் பவுடர் வந்து உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து புளி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெறுமனாக புளியை போட்டு தேய்க்கலாம். இப்போ நீங்கள் விம் போட்டு தேய்க்கும் பொழுதே பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னாயிடும். இப்போ வந்து புளியை போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் இன்னும் நல்ல கருப்பான புளியை போட்டு தேய்ச்சிங்கன்னா பாத்திரம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த A1 வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, அதை அப்படியே தொட்டு தொட்டு தேய்ங்க. இந்த மாதிரி நீங்கள் தொட்டு தொட்டு தேய்ச்சிங்கன்னா பாத்திரம் நல்லா வெள்ளையாக வந்துடும். லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் தேய்ங்க, அப்போ கொஞ்சம் நுரைச்ச மாதிரி வரும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் மறுபடியும் தேய்க்க போகிறேன், அதே தான், ஆனால் தண்ணி விடக்கூடாது. மறுபடியும் தேய்ச்சிக்கோங்க பாத்திரத்தை. ரெண்டு முறை தேய்க்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு 2 weeks வரைக்குமே நல்ல பளிச்சுன்னு இருக்கும், மறுபடியும் தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி நல்ல வெள்ளையாக இருக்கும். எங்களால் 2 முறை தேய்க்க முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் 1 தடவை கூட இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம், அதுவும் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நுர வர மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்ல பாத்திரம் உங்களுக்கு நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் பல பலன் இருக்கு. எவ்வளோ பல பலன் இருக்கு பாருங்க. இது தேய்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண தேவையே இல்லை. பாருங்க, இப்போ நம்ம பாத்திரத்தை நல்லா துடைக்கணும். துணி போட்டு துடைச்சி வெயிலில் காய வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெயில நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. எப்பவுமே எரியிற இடத்துல வைக்க கூடாது. இவங்க குங்குமத்தை கீழேந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேந்து வைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஏன் மேலே இப்போ வச்சுட்டு இருக்கேன்னா கீழே கரெக்டாக வரமாட்டேங்குது அந்த ஆர்டருக்கு, அதனால மேலே வச்சுட்டு. ஆனால் குங்குமம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கீழேருந்து தான் வைப்பேன். இப்போ நான் குங்குமத்தை கீழேருந்து வச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஏன்னா இந்த கம்பியிலலாம் வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குங்குமம் வந்து வச்சிட்ருக்கேன். வச்சாச்சு. இப்போ நான் வெளியே வச்சுட்டு வரப்போகிறேன். அப்புறம் ஃபோட்டோ எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இருக்குது, அதையும் எப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் குங்கும மஞ்சள் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விநாயகர் வைக்கலாம். எப்பவுமே ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதனால நான் கொஞ்சமாக அவருக்கு விபூதி வைக்கிறேன்.
நம்ம மஞ்சள் வைக்கலாம். இப்ப பக்கத்தையே தூக்கி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கீழ இருந்து வச்சுட்டு வரலாம் விநாயகருடைய காலுக்கு. இப்ப நான் இதுல வந்து மஞ்சளும் சந்தனமும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு போட்டோக்கு மட்டும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்பவுமே போட்டோக்கு வந்து இந்த மாதிரி வைக்கணும் மஞ்சள். இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டி வச்ச மாதிரி வைக்கணும். அப்பதான் குங்குமம் வைக்கும் போது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப இந்த மாதிரி வைக்கணும். இப்ப நான் வந்து குங்குமம் வைக்க போறேன். குங்குமம் எப்படி வைக்கணும் அப்படின்னா லேசா வச்சுக்கணும். அப்ப பார்க்கும்போது அழகா இருக்கும். லேசா வைங்க. ஒத்தப்படையில தான் வைக்கணும். எப்பவுமே வந்து மஞ்சள் குங்குமம் ஒத்தப்படையில வச்சுக்கோங்க, எட்டப்படையில வைக்க கூடாது. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கவே. இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம எல்லா போட்டோக்கும் இந்த மாதிரி வைக்கலாம். நான் எல்லா படத்துக்கும் வச்சுட்டேன். இப்ப சொன்ன ஆகர்ஷ்ண பைரவர் படத்துக்கு வைக்கணும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பூஜை ரூம்ல வந்து சொன்ன ஆகர்ஷ்ண பைரவர் படம் வச்சிருக்கீங்களே, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. இவர் வந்து குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் வந்து செல்வத்தை பிரிச்சு கொடுக்கறதா ஐதீகம். அதனால வந்து இந்த போட்டோவை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி கூட வழிபடலாம். லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்றது? லக்ஷ்மி குபேர சாரி லக்ஷ்மி குபேரருடைய விளக்கு எப்படி ஏற்றுறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், அதுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ வந்து இந்த ஸ்வாமிக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டு வரேன். இப்ப வச்சு முடிச்சாச்சு. இப்ப இவங்களுக்கு வந்து தனியா வந்து குபேரனுக்கு வந்து கோவில் இருக்கு, அங்க போக முடிஞ்சா கூட நீங்க போயிட்டு வாங்க. இவங்களை வந்து பௌர்ணமி நாட்கள்ல வழிபட்டீங்கன்னா சிறப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். என்கிட்ட இருந்த பூவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன், நாளைக்கு ஃப்ரைடே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் தனியாக செஞ்சதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செஞ்சதுனாலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் 3 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.